இந்த வீடியோவில் ஆக்காய் சீரீஸோட ரெண்டாவது எபிசோடை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். மொதல் எபிசோடில் காமிக் ரெஃபரன்ஸ் நிறையா இருந்துச்சு, அதை பார்க்க முடியல. பட் இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம கேட் பிஷப் வந்து அந்த பெல் அடிக்கணும்னு சொல்லி அவங்க ஆரோ வச்சு அடிக்கும் போது அவங்க கூட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்ட் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிரேர்க் அப்படின்னு சொல்லி. காமிக் புக் படி பார்த்தீங்கன்னா கிரேக் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்டு. சொல்லப்போனோம்னா டைகரா அப்படிங்கிற டைகர் கேட், சொல்லப்போனோம்னா டைகர் மாதிரியே இருக்கிற ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து வெஸ்ட் கோஸ்டல் அவெஞ்சரில் ஒரு லீடப்பாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொல்லப்போனோம்னா நம்ம போன மூன் கைனட் இஷ்யூவில் அவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த கேரக்டர் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்களோ என்னமோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்மன் அப்படிங்கிற, ஆர்மன் 3 அப்படிங்கிற ஒரு வயசான கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனோம்னா இவர் ஸ்வாட்மேன் ஜாக்கோட அங்கிள் அப்படிங்கிறத ஹாக்கை சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக் புக் படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரோட அப்பாவாக காமிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இவர் தான் முத முதல்ல ஸ்வாடை எடுத்து கொடுத்து ஒரு ஸ்வாட் மேனாக ஆக்கியிருப்பார். பட் காமிக் படி அப்படி கொடுத்துருந்தாலுமே மூவி படி அவர் இறந்துட்டார். அவரை கொண்டது யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் ஒரு தியரி படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா, அவர் ஸ்வாடால் தான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவரோட பிளட் வர இடத்த பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்வாட்மேன் கொண்டு போகிறோ அவ்வளோ இல்லைனா நம்ம கேட் விஷப்போட அம்மா கூட கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ரூமரில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெட், சொல்லப்போனோன்னா அந்த பிளாக் மார்க்கெட்டில் ஒரு அவெஞ்சர்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச் இருக்கும், அதில் 268 லாட் நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உண்மையில் அவெஞ்சர்ஸ் இஷ்யூ 268 பார்த்தீங்கன்னா அதில் கேங்க தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இஷ்யூவில் வில்லனாகவும் கேங் தான் இருந்திருப்பார். ஸோ லோக்கி இஷ்யூவில் வில்லனாகவும் கேங் தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவர் ரெஃபர் பண்ணுற மாதிரி இந்த ஹிண்ட் வச்சுருப்பாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் அந்த திருட்டில் நடத்துகிற இடத்துல அந்த ரெட் கலர் கும்பலில் ஒருத்தர் வந்து மாஸ்க் அவுத்துட்டு நம்மளோட கேட் விஷப்பையே துரத்தி ஓடியிருப்பார். கடைசியில் அவரால் கேட் விஷப்பை பிடிக்க முடியாது. சொல்லப்போனால் அவர் பேர் வந்து கைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமிக் புக் படி பார்த்தீங்கன்னா கைசீரியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார். அவரை டேர் டெவில் தான் ஹியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாக்காயை கொல்றதுக்கு அனுப்பியிருப்பார். அது கடைசியில் அவர் வந்து ஹாக்காயோட நேபரை கொல்லுவார். பட் ஹாக்காயை கொல்ல முடியாது. அவரை க்ளோன் அப்படிங்கிற இன்னொரு பேர் வேற மென்ஷன் பண்ணுவாங்க அவருக்கு. ரெண்டாவது எபிசோட்குள்ளே நுழையும் போது ரெண்டு பேருமே கடைசியில் தப்பிச்சு அங்கேருந்து கேட் விஷப் வந்து லக்கி தி பீட்ஸா டாக் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற விஷயத்தை இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனோன்னா அந்த ட்ராக் சூட் டீம் வந்து எங்கே எதுக்காக வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ரோனின் ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோத்துக்கு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த ரெட் கலர் சூட்காரங்க வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்கள அடித்து போட்டுட்டு இவங்க தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ போகிற வழியில் எங்கே போய் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்க்கும் போது தான் கேட் பிஷப் வந்து தன்னோட ஆன்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்க பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மொய்ரா பிராண்டன். சொல்லப்போனோன்னா அவங்க உண்மையில் காமிக் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் கோஸ்டல் அவெஞ்சர்ஸ்லேயும் அவங்க வருவாங்க. அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஹாக்காயே காப்பாற்றியிருப்பாங்க கிளீன் பாட்டனை. அந்த எபிசோட்லேயுமே ஒரு போஸ்டர் காமிச்சிருப்பாங்க கிரியேஷன் ஆஃப் தி டார்க் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேலக்ஸி ஃபோட்டோ எதுக்கு அவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் அதுக்கப்புறம் அவங்க நடித்த படம் இது அப்படிங்கிறத அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரும் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ஹாக்காய் வந்து அங்கேருந்து போய் அந்த ட்ராக் சூட் அவரோட அந்த ரோனின் ட்ரெஸ்ஸை எடுக்கணும்னு சொல்லி அங்கே போய் பார்ப்பார். பட் அவரால் கிடைக்காது. அதுக்கப்புறம் அது திருடப்பட்டிருக்கு இல்லைனா வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் திரும்பியும் கேட் விஷப்போட ஆன்டி வீட்டுக்கு அவர் வருவார். இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பிளான் பண்ணி ஏதாவது விஷயத்தில் அந்த ரோனின் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேட் விஷப் வந்து அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்களுக்கு அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணுவாங்க. சொல்லப்போனோன்னா மாற்றி மாற்றி அவங்களுக்கு பேண்டேஜ் அதெல்லாம் போட்டுக்குவாங்க. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தான் நட்டாஷாவும் நட்டாஷாவோட சிஸ்டரும் எலனாவும் ரெண்டு பேருக்கும் அடிபட்டிருக்கோம். அவங்களும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி பேண்டேஜ் பண்ணுவாங்க. அதே சீனை இதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டா நோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து திடீர்னு ரோனின் ட்ரெஸ்ஸை வச்சுருக்கிறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸோ இவர்கிட்ட தான் ரோனின் ட்ரெஸ் இருக்குது ஆட்டையே பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணுங்க, சொல்லப்போனோன்னா கிளின் பாட்டன் அவரோட ஃபேமிலியை அவங்க அம்மா இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி விடும் போது அவரோட பையன் முத கொண்டு ரோனினோட ட்ரெஸ்ஸை போட்ட நம்ம கேட் விஷப் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது
எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லப்போனா கிளின் பாட்டன் அவரோட எப்படி அவரோட இயரிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத அழகாக மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருப்பார். கடைசியில் நம்ம ஸ்டார்க் டவர் அது விற்கப்பட்டதையும் அவர் மென்ஷன் பண்ணுவார். இதுக்கப்புறம் இவங்க பாதை ரெண்டாக போகிறது மட்டும் இல்லாமல் கேட் பிஷப் வந்து அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. சொல்லப்போனோன்னா அவங்க அம்மா வந்து பிஷப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து மொபைல் மூலமாக இருக்கிற ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி அங்கங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காய் ஸோ கிளின் பட்டன் வந்து அந்த ட்ராக் சூட் வச்சுருக்கிறவர் வந்து ஒரு சின்ன காஸ்டியூம் ட்ரெஸ் சொல்ல போனோன்னா அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு கேம் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருப்பார் போல். ஸோ அவரை தேடி இவர் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே விளையாட்டுக்கு சும்மா அப்படி ரெண்டு தட்டு தட்டிட்டு போகிறாங்க ஸோ மெதுவாக. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கேட் பிஷப்புக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ஸோ அந்த ஃபோன் எடுக்கும்போது ஒரு டிடெக்டிவ் பேசுவார். ஸோ அவரோட பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கோடல், டிடெக்டிவ் கோடல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். உண்மையில் இவர் டிடெக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் காமிக் படி கேட் பிஷப்புக்கு இவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம அந்த ரோனின் ட்ரெஸ்ஸை வச்சுருக்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நம்ம ஹாக்காய் தோக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவார். வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். சொல்லப்போனோன்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்பாரு. ஸோ அப்போது உங்களோட பேர் தெரியாது அப்படிங்கும் போது அவர் வந்து இவர் பிளேயர் தெரிஞ்சு என் பேர் என்னென்னா கிரில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லப்போனோன்னா இந்த கிரில்ஸ் கேரக்டர் தான் நம்ம காமிக் புக் படி நம்ம ஹாக்காயோட கிளின் பட்டனோட ஒரு நேபராக இருப்பார். ஸோ இந்த நேபரை தான் நம்ம க்ளோன் வந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா நட்டாஷாவோட ஓல்டு ஸ்டைலை நல்லா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கேட் பிஷப்பும் அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் ஜாக் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த தகராறுக்காக இவங்க ஒரு ஸ்வாட் ஃபைட்டிங் வைக்காங்க. அதில் ரெண்டு முறை கேட் ஜெயிக்கிறாங்க. ஸோ மூணாவது முறை கேட் வந்து ரொம்ப இவர் ஓவராக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஜாக் வந்து கத்தியை அழகாக சுலபமாக ஒரே அடியில் கேட் பிஷப் கையிலேருந்து பறக்க விட்டுருப்பார். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஸ்வாட்மேனோட பவரை. இந்த சீனுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாக்காயை வந்து அந்த ரெட் குல்பால் சொல்லப்போனோன்னா அந்த ட்ராக் சூட் போட்ட டீம் வந்து தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாக்காய் கிட்ட கேட் பிஷப் பற்றி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட் பிஷப் எங்கே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீ தானே ரோனின் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கேட் பிஷப் வந்து ஹாக்காய்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, எடுக்க மாட்டார். ஸோ கிளின் பாட்டனை தேடிடுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க செக்யூரிட்டி இது மூலமாக தேடி அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அங்கே போகலாம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் ரோனின் இல்லை, நான் வெறும் ஒரு ஹாக்காய் தான், நான் ரோனின் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேட் பிஷப் அப்னா ஒரு ரோனினாக இருக்கலாமே, அது ஒரு கேர்ள் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இவரும் மழுப்பிக்கிட்டு இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் கேட் பிஷப் உள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களும் மாட்டிக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெக்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அழகாக காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த ஹெக்கோ வந்து கிங் பிங்கோட அடாப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க காமிக் புக் படி. அது மட்டும் இல்லாமல் டேர்டெவிலை கொல்றதுக்கும் அனுப்பியிருப்பார் கிங் பிங். அது மட்டும் இல்லாமல் டேர்டெவில் கடைசியில் உண்மையான ஹெக்கோவோட அப்பாவை கொன்னதே கிங் பிங் தான் அப்படின்னு சொல்லி அவரை பழி வாங்குறதுக்கு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கிங் பிங்கையும் கூட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு முதல் எபிசோடில் விட்டதையும் ரெண்டாவது எபிசோடை போட வேண்டியதும் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லேட்டாக தான் வந்திருக்கும், ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சி வீடுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட மழை தூரிகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணனால இன்றைக்கி வீடியோ சீக்கிரமாக வந்தாலும் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் என்னென்னா ஹாக்காய் அப்படிங்கிற மொதல் இன்ட்ரோ டைட்டில் போடும் போதே ரெண்டு ஆரோ வரும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரே எய்ம் வந்து அந்த ஏ அப்படிங்கிற அதுக்கு நடுவில் போய் ஒன்றா இணையும். அது என்னென்னா நம்ம கிளின் பட்டனும் நம்ம கேட் பிஷப்பும் இதுக்கு மேலே ஒற்றுமையாக தான் வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு ஆசமான வீடியோவில் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு தியரி ப்ளஸ் ஒரு ஆர்ஜின் வீடியோ அமையும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.